வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சினி மாயம் நிகழ்ச்சியில நானே வருவன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போற நிகழ்ச்சியில போலாம். செல்வராகவன், யுவன் சங்கர் ராஜா, தனுஷ் இவங்க கூட்டணியில் ஒரு படம் வருதுன்னா அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக செல்வா சார் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் நம்ம அமர்ந்து இது போல தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். வா என்ன மாதிரி இருக்குப்பா அப்படின்ட்டு பயங்கரமாக யோசிச்சிருக்காருன்னு. ஆனால் டு பி ஃப்ராங்க், இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு வந்து அதே வைப்பில் பேசிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் தேட்டரில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் என்னடா இது, செல்வா சாரோட டச்சே வரலையே, அந்தளவு இந்த உயிரோட்டமாகவே கதை இல்லையே, எங்கேயோ போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு, ஒரு பாயிண்ட் நோக்கி போயிட்டுருக்கு. மற்றபடி நாம் ஃபா அப்படின்னு சொல்கிற மாதிரியோ, வேறு லெவல் அப்படின்னு நாம் புகழ்கிற மாதிரியோ எதுவுமே இல்லை படத்தில். இந்த ஃபேஸ் ரியாக்ஷனே புரிஞ்சிருக்கும், ரெண்டு அர்த்தம் இருக்குது, என்ன சொல்லலாம் தெரியும் நம்புகிறேன். எனக்கு வருத்தம்ப்பா, இந்த படம் பார்த்துட்டு ஆஸ் அ செல்வா சாரோட ஃபேனாக எனக்கு வருத்தம் தான். ஏன்னா இந்த மூணு பேர் சேர்ற கூட்டணி அப்படின்னாலே அதோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணப்படலை, அதை தான் நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு. இதோட கதை பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே டீசரை வச்சு நம்ம ஹிட்டன் டீட்டெயில் பண்ணிவிடுதோம் பார்த்தீங்களா, அப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் கிட்டத்தட்ட படம் அமைஞ்சிருக்கு. அதே அண்ணன் தம்பி ஸ்டோரி தான், ரிவெஞ்ச் ஸ்டோரி. ஆனால் என்னென்னா ரிவெஞ்ச் எடுக்கிற பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே மட்டும்தான் மாறுபடுது. நான் ஸ்பாய்லர்ஸ் படம் சொல்லி படம் பார்க்க போகிற உங்களோட மைண்ட் செட்டை கெடுக்க விரும்பல. படம் நீங்கள் பாருங்கள், பார்க்கவே வேணான்ற அளவில் மோசமான படம் இல்லை, பார்க்கலாம். ஆனால் நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது பெருசாக ஃபுல்ஃபில் ஆகாதுங்க. கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்காங்க, அதுக்காகவாவது படத்தோட ப்ளஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த படத்தில் முதல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மியூசிக்குங்க. ஆக்சுவலாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு கூஸ் பம்ப் ஆகும். ஆனால் மியூசிக்கை பேஸ் பண்ணி கூஸ் பம்ப் ஆகுதுன்னா இந்த படத்தில் நடக்கும். ஆனால் ரொம்ப நிறைய இடங்களில் இல்லை, ரெண்டே ரெண்டு இடங்களில் மட்டும். அந்த மேஜிக் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் அப்போ நடக்கும், இன்னொன்று கிளைமேக்ஸ் நெருங்கிறதுக்கு முன்னாடி நடக்கும். இந்த ரெண்டு இடத்துல மட்டும் நமக்கு மியூசிக்கால் கூஸ் பம்ப் ஏற்படும். மனுஷன் வேறு லெவலில் போட்டிருக்காருங்க படத்துக்கு மியூசிக்கு. இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் ட்ராக் அப்படின்றது அந்த ஸ்க்ரீனில் இருக்க கேரக்டரை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி வந்து நிற்காது. இந்த தீம் மியூசிக்லாம் நம்ம போடுறோம் பாருங்க, அது மாதிரிலாம் பெருசாக இருக்காது. அந்த கதையோடவே சேர்ந்து அந்த ஃப்ளோவில் ட்ராவல் ஆகிட்டுருக்கும். இந்த படத்தில் அந்த டச்சை நம்மளால் நல்லா பார்க்க முடியும். ஹாலிவுட் படங்களோட தாக்கம் இந்த படத்தில் ஹெவியாக இருக்கிறதையும் நம்மளால் நோட் பண்ணி பார்க்க முடியுது. அதுவும் யுவன் சாரோட மியூசிக் அப்படின்றது இந்த படத்தில் ஹாலிவுட் டச்சை பேஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அமைஞ்சிருக்கு. படத்தில் ரொம்ப முக்கியமான இடங்களில் கூட இந்த மியூசிக் அப்படின்றது அந்த சீனை அப்படியே எலிவேட் பண்ணுறத நம்மளால் உணர முடியும். அந்தளவு கூஸ் பம்ன்றது நிறைய இடங்களில் கிடைக்காது, ஆனால் நம்மளால் உணர முடியும். ஓகே, கதை போகிற ஃப்ளோவில் நம்ம யுவனவர்கள் அப்படியே பயணிச்சுட்டு இருக்காருன்னு. ஸோ படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா மியூசிக் நல்லாயிருக்கு. இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இடைவெளி காட்சின்னு சொல்லலாம். அந்த சட்டிலான காட்சியில் பார்த்தீங்கன்னா சில டைலாக் மட்டும் தான் தனுஷ் அவர்கள் கேரக்டருக்கும் அவரோட பொண்ணு கேரக்டருக்கு இடையில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். ஆனால் அதுக்கே வெயிட் இருக்கும், அந்த வார்த்தைகளுக்கு அந்தளவு வெயிட் இருக்கும். அந்த நேரத்தில் மியூசிக் ஒன்று வரங்க, நம்ம சைக்கோ கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு பிஜிஎம் அது. அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் வேற மாதிரி இருக்கும். இந்த படத்தோட மிக முக்கியமான ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அதை சொல்லலாம். இந்த ஹாலிவுட் படம் ஒன்று பார்த்துருப்பீங்க, இன்செப்ஷன். இந்த டாட்டம் அப்படின்றது சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அது சுத்தறது நின்று அது கீழே விழுந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இதை வச்சு நம்ம ஓகே இந்த கேரக்டர் நிஜத்தில் இருக்கா இல்லை கனவுல இருக்கா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம். அந்த படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா, இன்செப்ஷன் படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டாட்டம் சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி காட்டுவாங்க, லைட்டாக கீழே விடுற மாதிரி இருக்கும், அதுக்குள்ளேயே எண்டு கார்டு போட்டுருவாங்க. ஸோ ஆடியன்ஸ் முடிவு பண்ணுவோம் இந்த கேரக்டர் நிஜத்தில் இருக்கா இல்லை கனவுல இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தான் குழம்பிகிட்டு இருப்போம். சில வருஷங்கள் கழிச்சு நம்மளுக்கு உண்மையே தெரிய வரும், இந்த வெட்டிங் ரிங் இருக்குல்ல டிகாப்ரியோ விரலில் போட்டிருக்கிறது, அதை பேஸ் பண்ணி தான் ஓ இவர் கனவுல இல்லைப்பா நிஜத்தில் இருக்கார்ப்பா, இல்லை இல்லைப்பா நிஜத்தில் இல்லைப்பா கனவுல தான் இருக்கார் அப்படின்ற முடிவுக்கு நாம் வந்துருந்தோம். அதே மாதிரி தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸும் அமைஞ்சிருக்கு. இந்த ட்வின்ஸில் யார் கடைசியில் உயிரோடு இருக்கா யார் இறந்துட்டா இந்த விஷயத்தை அப்படியே எண்டு கார்டு போட்டு முடிச்சிருப்பாப்பா நம்ம செல்வா சார் அவர்கள். இதே தான் என்ஜிகே படத்துலையும் அவர் ட்ரை பண்ணியிருப்பார், கிளைமேக்ஸை ஆடியன்ஸை முடிவு பண்ணுற மாதிரி விட்டுருப்பார். ஸோ படத்தில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இன்டெலெக்சுவலாக யோசிச்ச இடமா அதை பார்க்கலாம். ஆனால் இந்த கிளைமேக்ஸ் டெக்னிக் புதுசு கிடையாதுங்க, காலங்காலமாக இருக்கிற ஒன்று தான். நானே வருவேன் இந்த டைட்டிலை கேட்கும் போதே நம்ம உஷாராக இருக்கணும். ஓகே பேய் படம் போல இருக்கு அப்படின்ட்டு, லிட்டரலாக பேய் படம் தாங்க. ஏன்னா இது யாருமே ரிவியல் பண்ணலை, படக்குழுலேருந்து யாருமே ரிவியல் பண்ணலை. ஆனால் படம் பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த புகை பிடிக்காதீர் மது குடிக்காதீர் இது போல் ஒரு ஸ்லைடு போடுவாங்களே படம் ஆரம்பிக்கும் போது. அந்த ஸ்லைடு முடிஞ்ச பிற்பாடு இந்த பில்லி சூனியம் மாந்திரிகம் இந்த பிளாக் மேஜிக்லாம் இருக்குல்ல, இதை சார்ந்த ஒரு ஸ்லைடு ஒன்று வரும். இந்த ஸ்லைடையும் படத்தோட டைட்டிலையும் பார்க்குறப்பே முடிவு பண்ணிட்டோம், ஓகே ஒரு பக்கா பேய் படத்துக்கு வந்துருவோம்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பேய் படம் நமக்கு கொடுக்குற அந்த ஒரு தாக்கம் இருக்குல்ல, நமக்கே கொஞ்சம் பய உணர்வு ஏற்படலை. அது போலலாம் படத்தில் பெருசாக அதுவுமே கிடையாதுங்க, ரொம்ப 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 மைல்டாக தான் இருக்குது அங்கங்கே. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் எடுத்துக்கிட்டு செல்வா சார் மாதிரி பெரிய டிரெக்டர் அந்த படத்தை பண்ணுறாங்கன்னா நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் இந்த ஸ்டோரி லைனை அப்படியே மழுங்கடிச்சிருக்காங்க தான் சொல்லணும். எனக்கு என்னமோ செல்வா சார் முழுக்க முழுக்க யுவன் சாரை நம்பியே படத்தை கொடுத்துட்டார் போல இருக்கு. ஏன்னா இது போல் ஹாரர் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் தான் முக்கியமான கீ ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த படத்தில் சவுண்டிங் அப்படின்றது பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படலை, மியூசிக்கை பேஸ் பண்ணியே படம் ட்ராவல் ஆகிருக்கும். இதில் நம்ம இந்த சவுண்ட் என்ஜினியர்ஸ்லாம் குறை சொல்ல முடியாதுங்க.
என்ன நடந்திருக்குன்னா அவங்க சீக்வன்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி வைக்கல, அதுதான் உண்மை. வச்சிருந்தாங்கன்னா சவுண்டிங் அதுன்னு ஆட் பண்ணி சூப்பராக கொண்டு போயிருக்கலாம். இது ரொம்ப பெரிய மைனஸாகவும் இருந்துச்சு படத்தில். ப்ளஸ்ஸை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அதுலேயே மைனஸ்ன்றது தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது, அதில் நீங்களே புரிஞ்சுக்கிங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு செல்வா சாரோட டச்சு வந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா பேய் பிடிக்கிற சீக்வன்ஸ் ஒன்று காட்டுவாங்க. அது பெருசாலாம், அதாவது ஒரு பேய் ட்ராவல் ஆகி வந்து ஏர் ஃப்ளோலேயே வந்து அதுக்கப்புறம் உடம்புக்குள்ளே புகுறது, அதுக்கப்புறம் அதை நம்ம கிராஃபிக்ஸில் காட்டுறது, அதுக்கப்புறம் ஒரு சில மாறுபட்ட ஆக்டிவிட்டிஸை வெளிப்படுத்துறது, இதுப்போலாம் பெருசாக எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அங்கே நிற்பாங்க, அதுக்கப்புறமா உடம்புக்குள்ளே பண்ணுதுன்னு வாங்க, கீழே சரிவாங்க, அவ்வளோதான். அவங்கள பேய் பின்தொடர மாதிரி நாமளே புரிஞ்சிக்க வேண்டியதுதான். இல்லை என்னன்னா உளவியல் சார்ந்த விஷயமா நம்ம ஆரம்பத்துலேருந்து படத்தில் ட்ராவல் பண்ணுவோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா பேயின்ற கான்செப்டை உள்ளே கொண்டு வருவாங்க. அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ரெண்டுமே பிரேக் பண்ணுற பாயிண்ட்டு, இது நமக்கே கொஞ்சம் என்னடா இது இப்படி போயிட்டு இருந்து திடீர்னு இப்படி மாறுது, நமக்கு மனமாற்றம் அடையதே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த பேய் பிடிக்கிற விஷயத்தை ரொம்ப பெருசாலாம் அது இதுன்னு வளைச்சு நடிச்சு காட்டாமல் சிம்பிளாக முடிச்சிருப்பாப்ல செல்வா சாரோட டச்சு, நாம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அது ப்ளஸ்ஸை பற்றி பேசணும், அதில் ஒரு சில மைனஸ்களை எட்டி பார்த்துருச்சு. இப்போ தான் முழுமையான மைனஸ் என்னென்ன அந்த படத்தில், அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு பெரிய மைனஸ் அதோட டியூரேஷன் தான். இந்த படம் ஆக்சுவலாக ஒரு ஃபீச்சர் ஃபிலிமை பார்க்குற ஒரு எந்த உங்களுக்கு கொடுக்காதுங்க. ரெண்டு டெலிஃபிலிமை நீங்கள் ஒரே நேரத்தில் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மேக்கிங்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்த டேரக்டர் திடீர்னு வந்து டெலிஃபிலிமை ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணால் எப்படி ட்ரை பண்ணுவாரோ, லிட்ரலாக படம் அப்படி தான் இருந்துச்சு. இந்த படத்துக்கு இவ்வளோ ஷார்ட் டியூரேஷன்லாம் தேவையே இல்லை, கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கலாம். ஏன்னா படம் பேரானார்மல் ஆக்டிவிட்டி சார்ந்த படம். உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் நம்ம ஹாலிவுட்டில் காஞ்சூரிங் பார்த்துருப்போல, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி வர வேண்டிய படங்கள் இது ஆக்சுவலாக, ஆனால் அந்தளவுக்கு எஃபெக்ட் நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. எங்கே இந்த படத்தில் லேக் விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டி சார்ந்து ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறப்ப நிறைய மாடர்ன் டிவைசஸை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு டிவைஸும் எப்படி செயல்படும், அதை எப்படி அவங்க வச்சு இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸை கண்டுபிடிக்கிறாங்க, இதை வச்சு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கொண்டு போவாங்க. இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே படமே ஒன்றரை மணி நேரம் ஒன்றே முக்கால் மணி நேரம் தான் இருக்கும், ஆனால் அதிலே அரை மணி நேரம் கிட்ட இதுதான் காட்டுவாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த விஷயம் இந்த படத்தில் இருக்குது. இந்த நானே ஒருவன் படத்தில் இது போல் பேரநார்மல் ஆக்டிவிட்டி சார்ந்த எல்லா கண்டுபிடிப்பும் நிகழ்த்தவில் டிவைசஸை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் எதுக்குமே கிடையாது. ரொம்ப 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 சின்ன போர்ஷனை மட்டும்தான் அதை காமிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு போர்ஷன் அரை மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாலே படம் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்றது இன்னும் வேறு லெவலில் வந்திருக்கும். இந்த படத்தில் இருந்த இன்னொரு மைனஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த தடவை செல்வா சார் படத்தை பார்க்க போனது செல்வா சாரோட டைரக்ஷனுக்காக மட்டும் கிடையாது, அவரோட ஆக்டிங்காகவும். சரி, நம்மளும் போயிட்டு உட்காந்துரு தேட்டரில், சார் வர போகிறாப்பில், நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம், ஏற்கனவே சில படங்களை ப்ரூவ் பண்ணிட்டாப்ல எவ்வளோ பேர் ஆக்டர்னு. இதில் தனுஷ் அவர்கள் கூட சேர்ந்து நடிக்கிறாருன்னா வேறு மாதிரி இருக்கும் தான் எதிர்பார்த்தோம். அதுலேயும் எங்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலை. ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை மட்டும்தான் சில்வராகவன் சார்கிட்ட இருந்து இந்த படத்தில் பார்க்க முடியும். நிறைய பேர் எட்டி கட்டினாங்களே, படம் வேறு லெவலில் பட்ஜெட்டு, இப்படி ஆரம்பிச்சு எங்கேயே தூக்கிட்டு போயிடுச்சு அது இதுன்னு. படத்தை பார்த்தா நீங்கள் அதை நம்பவே மாட்டீங்க. என்னப்பா இவ்வளோ பட்ஜெட்லாம் போட்டு எடுத்த படம் மாதிரி தெரியலன்னு தான் சொல்லுவீங்க. அப்படி தான் இருந்துச்சு உண்மையிலேயே. அதுவும் அந்த நடிகர் நடிகைகளை அதிகமாக படத்தில் யூஸ் பண்ணவே இல்லைங்க, நிறைய பேரை யூஸ் பண்ணவே இல்லை. க்ரௌடு ரொம்ப 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 கம்மி. அதாவது கொரோனா ஊரடங்கு காலத்தில் நம்ம ஒரு படம் எடுத்தால் எப்படி எடுப்போம், இந்த சோஷியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணி, லிட்டலாக அப்படி தான் இருந்துச்சு. சரி, நிறைய பேர் யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் இருக்கிறவங்களையாவது சரியாக யூஸ் பண்ணியிருக்கானு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாதுங்க. பிரபு சார் கேரக்டர் நாம் அந்த ஹிடன் டீட்டெயில் டீகோட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதில் ஒரு டாக்டராக வராப்பில், இந்த உளவியல் சார்ந்த டாக்டராக, அந்த கேரக்டரும் படத்துக்கு பெருசாக பவர் கொடுக்குற மாதிரி தெரியல, ரொம்ப சட்டிலாக தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. யோகி பாபு கேரக்டர் கூட அப்படி தாங்க இருந்துச்சு. இந்த படத்தில் அங்கங்கே பிளாக் காமெடி வரும், நம்ம நெல்சன் சாரோட டச் மாதிரி, அது எடுத்திருக்கு, அது கொஞ்சம் எடுத்திருக்கு, ஆடியன்ஸ் லைட்டாவது சிரிக்க செஞ்சாங்க. பொதுவாக தானு சார் ஒரு படத்தை தயாரிக்கிறாருனா ப்ரொமோஷன் வேற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு கபாலி படம் எடுத்துக்கோங்களேன், ஃப்ளைட்லேயே ப்ரொமோஷன் பண்ணாங்க, ஃப்ளைட்டு வெளியே ஃபுல்லாக ரஜினி சாரோட முகத்தை போட்டு அப்படி ட்ரெண்ட் பண்ணாங்க. படம் ஆவரேஜ்ன்ற மாதிரி ரிசல்ட் வெளியே வந்தாலும் அந்த படம் சார்ந்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் பெருசாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் தானு சாரோட அந்த ப்ரொமோஷன் நாலேஜ் தான். அப்பேற்பட்ட ஒரு ஜாம்பவன் தயாரிப்பாளர் எதுக்காக அவரோட இந்த நானே ஒருவன் படம் சார்ந்து ப்ரொமோஷன் பெருசாக பண்ணல அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு இருந்துச்சுல, நாம் அப்போ என்ன சொல்லி நம்ம கன்வின்ஸ் பண்ணியிருப்போம், இல்லைப்பா இந்த படம் அந்தளவு வேர்த்தாக இருக்கும், அதனால தான் படம் பேசட்டும் ப்ரொமோஷன் பேச வேணான்னு தானு சார் அவரோட போக்கை மாற்றிருக்கலாம்னு நினச்சோம். அது ஒரு கிளைமேக்ஸை பற்றி அவ்வளோ விஷயங்கள் பேசியிருந்தார், அதுவும் நினச்சி நம்ம கொஞ்சம் கன்வின்ஸ் ஆனோம். ஆனால் படம் பார்க்குறப்ப தான் தெரியுது இந்த படத்துக்கு பெருசாக ப்ரொமோஷன் பண்ணியிருந்தா இந்த அஞ்சான் படத்துக்கு நேர்ந்த கதி இருக்குல்ல, அது மேபி நேர்ந்திருக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்துக்கு ட்ரெய்லரே வரல, பார்த்துருப்பீங்க. ஒரு சில பெரிய படங்களுக்கு கூட வரல, அது வேறு சினாரியோ, ஆனால் இது வேறு சினாரியோ. ஏன்னா படமே ரொம்ப 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 ஷார்ட் டியூரேஷன் தான். அதுக்குள்ளே அவங்க டீசர் கட் பண்ணது எப்படின்னு இப்போ புரியல, அதுலேயும் ட்ரெய்லர் கட் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட மொத்த கதையுமே ட்ரெய்லர்லேயே சொல்லி முடிச்சிருக்க மாதிரி இருக்கும். அதனால என்னவோ ட்ரெய்லர் அவங்க விடாமையே படத்தை டேரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. சரிப்பா, படம் பார்க்கலாமா வேணாமா, ஒருத்தா ஒருத்தலி அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக செல்வா சாரோட ஃபேன்ஸுக்கு படம் ஆவரேஜாக மட்டும்தான் இருக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸாக போனீங்கன்னா ஆவரேஜுக்கும் கீழே தான் இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்கிறதா இருந்தால், லோ பட்ஜெட் காஞ்சூரிங் படத்தில் காதல் கொண்டேன் வினோத் கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும், படம் அப்படி தான் இருக்குது. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம், நன்றி, வணக்கம்.